அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து வினா வங்கி புத்தகத்தை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி கொஷின் பேங்க் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கான ஆர்டர்ஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு புக்கு வேணும் அப்படின்றவங்க ஹிஸ்ட்ரி புக்கு வேணும் அப்படின்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ நம்ம வந்து அடுத்து ஒரு ரெண்டு புக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அது என்னென்ன புக்கு ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸு மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் அதாவது குடிமியலும் பொருளாதாரமும் சேர்ந்த மாதிரி ஒரே புக்காக வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் சிக்ஸ்லேருந்து டென்த்து வரைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா புவியியல் ஜியாகிரஃபி சிக்ஸ்லேருந்து டென்த் வரைக்கும் ஸோ இந்த ரெண்டு புக்கு தான் நம்ம வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கான முன்பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் குடிமியல் புத்தகம் அதாவது சிவிக்ஸ் சிவிக்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்துலேருந்து டென்த்து வரைக்கும் ஸ்கூல் புக்கில் வந்து எத்தனை லெசன் இருக்குது அப்படின்னா முப்பத்தி ரெண்டு லெசன் இருக்குது மொத்தமாகவே முப்பத்தி ரெண்டு லெசன் தான் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா இந்த சாலை பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஒரு நாலு லெசன் ஒரு சில இடத்துல மொத்தமாக நாலு லெசன் வரும் அந்த நாலு லெசன் மட்டும் நம்ம வந்து விட்டுட்டு மற்ற இருபத்தி எட்டு லெசன் நம்ம வந்து லைன் பை லைனாக வந்து கொஷின் வந்து எடுத்திருக்கோம் ஸோ நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு வந்து தெரியும் ஏன்னா நம்ம இருபத்தி எட்டு லெசனுமே வீடியோ பதிவு யூடியூப்பில் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் ஸோ அந்த இருபத்தி எட்டு லெசன் அந்த இருபத்தெட்டு லெசன் படித்தாவே போதும் சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் குடிமியலில் எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம் மொத்தமாக அந்த இருபத்தெட்டு இருந்து எத்தனை கொஷின் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு கொஷின் இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்கோம் குடிமையலுக்கு மட்டும் மொத்தமாக ஸ்கூல் புக்கில் முப்பத்தி ரெண்டு லெசன் நம்ம வந்து அந்த நாலு லெசன் சாலை பாதுகாப்புன்றது நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் புக்கில் மீதி இருக்கக்கூடிய இருபத்தெட்டு லெசனுக்கான கொஷின் இந்த புக்கில் வந்து இருக்குது ப்ளஸ்ஸு பொருளாதாரம் புக் வந்து சின்னதாக இருக்கிறதுனால பொருளாதாரமும் நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பொருளாதாரம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் வந்து பதினஞ்சு லெசன் இருக்குது பொருளாதாரத்தில் ஸ்கூல் புக்கில் வந்து பதினஞ்சு லெசன் இருக்குது நம்ம பதினஞ்சு இருந்துமே கொஷின் எடுத்துட்டோம் பதினஞ்சு லெசன்லேருந்து எவ்வளோ கொஷின் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூறு கொஷின் எடுத்திருக்கோம் குடிமியல் வந்து ஆயிரத்தி நூறு கொஷின் பொருளாதாரம் எழுநூறு கொஷின் மொத்தமாக ஆயிரத்தி எட்நூறு கொஷின் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இந்த ஒரே புக்கில் இருக்குது படித்தீங்கன்னா குடிமியலும் பொருளாதாரம் கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடும் இந்த ஆயிரத்தி எட்நூறு கொஷின் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்ஷனோடு தான் கொடுத்துருக்கோம் வீடியோ பதிவு வந்து நம்ம எல்லா லெசனுக்குமே வந்து கொடுத்துட்டோம் மொத்தமாக இருபத்தெட்டு லெசன் குடிமையல் பொருளாதாரம் வந்து பதினஞ்சு லெசன் மொத்தமாக நாற்பத்தி மூணு லெசன் இந்த ஒரு புக்கில் வந்து இருக்குது புக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்து ரூபா வரும் பேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தொம்போது பேஜஸ் டோட்டலாக ஐநூற்றி இருபத்தொம்போது பேஜஸ் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா புவியல் புவியியல் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் மொத்தமாக ஸ்கூல் புக்கில் முப்பத்தி ஏழு லெசன் இருக்குது நம்ம வந்து முப்பது லெசன் வந்து கொஷின் வந்து எடுத்திருக்கோம் மீது ஏழு லெசன் கொஞ்சம் அவுட்ரு அவுட்ரா சிலபஸை தாண்டி இருக்கிறதுனால நம்ம அந்த ஏழு கொ ஏழு லெசன் வந்து கொஷின் வந்து எடுக்கல ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த ரெண்டு சிலபஸை பேஸ் பண்ணி தான் இந்த புக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணுற புக்கு எல்லாமே இந்த ரெண்டு எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் முப்பது லெசன் மொத்தமாக இந்த முப்பது லெசனில் இருந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆயிரத்தி எட்நூற்றி கொஷின் இருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சி கொஷின் முப்பது லெசனுக்குமே யூடியூப்பில் வீடியோ வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் ஃப்ரீயாக பார்க்குறவங்க பார்க்கலாம் புக்கு வேணும் அப்படின்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ புவியியல் புத்தகத்தோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா வரும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இது எத்தனை பேஜஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபது பேஜ் வரும் ஸோ குடிமியல் பொருளாதாரத்தோட இது ஒரு முப்பது பேஜஸ் வந்து அதிகம்தான் லெசன் வந்து முப்பது லெசன் ஹிஸ்ட்ரி புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு மேலே ஆச்சு நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி ஸோ ஹிஸ்ட்ரி புக்கும் இருக்குது ஹிஸ்ட்ரி புக்கும் சேர்த்து மூணு புக்கும் சேர்த்து ஒன்றா கூட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ ஹிஸ்ட்ரி புக்கில் சிக்ஸ்திலேருந்து டென்த் வரைக்கும் ரெண்டாயிரத்தி நானூறு கொஷின் மொத்தமாக முப்பத்தி ரெண்டு லெசன் நம்ம வந்து ஏற்கனவே நிறைய இதை பற்றி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும் ஸோ உங்களுக்கு புக்கு வேணும் அப்படின்னா இந்த நைன் செவன் டபுள் எயிட் டபுள் ஃபோர் ஃபைவ் டபுள் எயிட் ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கொஷின் பேங்க் அதாவது ஹிஸ்ட்ரி வேணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி கொஷின் பேங்க் அல்லது வினா வாங்கின்னு சொல்லி டைப் பண்ணி நீங்கள் ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புனீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பேமெண்ட் மெத்தடு எல்லாமே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துட்டு புக்கு வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நம்பருக்கு யாரும் கால் பண்ண வேண்டாம் ஏன்னா நிறைய கால் வரதுனால நம்ம கால் வந்து அட்டன் பண்ணி பேசுகிறதுக்கான இது இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே மெசேஜாவோ அல்லது ஆடியோ டைப்லேயே நீங்கள் வந்து போடலாம் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ கால் வந்து யாரும் பண்ண வேண்டாம் அப்படியே கால் பண்ணி பேசணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே கேட்டுவிட்டு நீங்கள் கால் பண்ணிங்கன்னால் மேக்சிமம் உங்களுக்கு வந்து கால் அட்டன் பண்ணி அதுக்கான ரிப்ளை வந்து பண்ணுவாங்க ஸோ ஹிஸ்ட்ரி புக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் நாற்பது ரூபா கொரியர் சார்ஜ் அதாவது முந்நூற்றி தொண்ணூறுரூவா கொரியர் சார்ஜ் ஏன் நாற்பது ரூபா வாங்குறோன்னா அதாவது ஒரு அரை கிலோவுக்கு மேலே புக்கு போனாவே பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு கிலோ கொரியர் சார்ஜ் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் கொரியரில் அறுபது ரூபா வாங்குகிறாங்க நாங்கள் இருக்க பக்கம் ஸோ நம்ம ரெகுலராக அனுப்புகிறதுனால தான் நாற்பது ரூபாய்க்கு அந்த கொரியர் சார்ஜ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அதே மாதிரி தான் சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து முந்நூற்றி பத்து ரூபா ப்ளஸ் ஒரு நாற்பது ரூபா டோட்டலாக பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா புவியலும் அதே மாதிரி தான் முந்நூறுரூவா ப்ளஸ் ஒரு நாற்பது முந்நூற்றி நாற்பது ரூபா உங்களுக்கு வந்து மூணு புக்கும் வேணும் அப்படின்னா டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பது ரூபா பே பண்ணுங்க அப்படின்னா கொரியர் சார்ஜியோடு சேர்த்து மூணு புக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் கைக்கு வந்து கிடச்சிரும் அதாவது ரெண்டு புக்கு ஆர்டர் பண்ணால் கொரியர் சார்ஜி எண்பது ரூபா வரும் ஏன் எண்பது ரூபானா ரெண்டு புக்கு பேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோவுக்கு மேலே வந்துடும் ஸோ ஒன்றரை கிலோவுக்கு மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோவுக்கான சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து நாற்பது நாற்பது எண்பது ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு புக்கு அப்படின்னா நாற்பது ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸு அக்டோபர் இருபதாம் தேதி தான் நமக்கு வந்து அந்த சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸும் ப்ளஸ் ஜியாகிரபி இந்த ரெண்டு புக்கும் நமக்கு வந்து கைக்கு வந்து கிடைக்கும் ஸோ இருபதாந்தேதி புக்கு வந்ததுமே இப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க நம்ம வந்து இருபதாந்தேதி புக்கு வந்ததுமே இருபதுலேருந்து இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து புக்கு வந்து கொரியர் பண்ணிடுவோம் ஸோ இப்போ முன்பதிவு பண்ணுறவங்களுக்கு இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ளே வந்து நம்ம புக்கு வந்து அனுப்பிடுவோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா புக்கு வந்து ஒரு புக்கு நம்ம இப்போ வந்து கொரியர் பண்ணுறோம் அப்படின்னா அஞ்சு நா அஞ்சு அல்லது ஆறு நாளைக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கைக்கு வந்து கிடச்சிரும் அதாவது நான் சொல்கிறது மேக்ஸிமம் இப்போது நீங்கள் ஒரு புக்கு ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து புக்கு அனுப்புனதுமே வாட்ஸ்அப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் புக்கு வந்து அனுப்பிட்டோம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ண அப்புறம் நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் கொரியர் உங்கள் சுற்றி உங்கள் பக்கத்தில் எந்த ப்ரொஃபஷ்னல் இருக்கோ அந்த ப்ரொஃபஷ்னல் கொரியர் ஆஃபீஸில் ஸோ நீங்கள் எந்த அட்ரெஸுக்கு புக் பண்ணிங்களோ அந்த அட்ரஸ் அதாவது உங்கள் நேமை சொல்லி இந்த மாதிரி புக்கு வரும் அப்படின்னு முன்கூட்டியே நீங்கள் சொல்லி வச்சிட்டிங்க அப்படின்னா புக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் குயிக்காக வந்து கிடைக்கும் ஸோ அஞ்சு அல்லது ஆறு நாளில் புக்கு வரல அப்படின்னா டக்கு நீங்கள் உடனே எங்களுக்கே நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து புக்கு இன்னும் வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காண்டக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ராக்கிங் நம்பர் கொடுத்து நாங்களே வந்து செக் பண்ணி நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா ஒரு அஞ்சு அல்லது ஆறு நாளைக்குள்ளே புக்கு வரலன்னா மட்டும் மேக்ஸிமம் புக்கு நாங்கள் வந்து அனுப்புனதுமே ரெண்டு நாள் ஒரே நாளில் கூட ஒரு சிலருக்கு வந்து கிடச்சிருது ஸோ புக்கு வேணும் அப்படின்றவங்க நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் புக்கு பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி லெவன்த்து டுவெல்த்து புக்கு வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க டுவெல்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முடிக்கலை அதாவது ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் முடிச்சுருக்கோன்னா லெவன்த் டுவெல்த்து எல்லாமே பெரிய பெரிய லெஸனாக இருக்கிறதுனால ஒவ்வொரு லெசன் முடிக்கவே ஒரு வாரம் ஆகிடுது ஸோ லெவன்த்து டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ண அப்புறம் கண்டிப்பாக வந்து புக்காக கிடை புக்காக வந்து கொடுப்போம் ஸோ கொஞ்சம் லேட் ஆகும் சரிங்களா அதனால் நீங்கள் எதிர்பார்க்காம நீங்கள் புக்கில் அல்லது வீடியோ பதிவு இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் அல்லது புக்கில் நீங்கள் படிச்சுக்கலாம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக சிலபஸுக்கு தேவையான லெசன் கம்ப்ளீட்டாக முடித்தப்பறம் தான் நம்ம புக்கை வந்து ரிலீஸ் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக வந்து ரிலீஸ் பண்ணுறோம் தேங்க்யூ